நாக்கு ஊறு பிரிஞ்சால் சட்னி, காரத்தை நவுத்த கர்ட் ராய்த்தா, முத பந்தி சுடு சுட பாய் வீட்டு கல்யாண பிரியாணி, இனிப்பா தொட்டுக்க பிரெட் ஹல்வா, கிக்கடிக்க ஸ்வீட் பீடா. த பிரியாணி கார்டியலி இன்வைட்ஸ் யூ பாய் வீட்டு கல்யாணம் விவிகே. ஹே எவ்ரிவன், வணக்கம். நான் உங்க தமிழ் பொண்ணு வம்சி. இன்னைக்கு நான் வந்து ஈசிஆர்ல இருக்கேன். ஈசிஆர்ல பிரார்த்தனா டிரைவிங் தியேட்டர் இருக்குல்ல, ஸோ அங்க பக்கத்துலதான் இருக்கேன். பாய் வீட்டு கல்யாண பிரியாணி நல்லா இருக்கா, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இஸ்ஆர் கிட் ரிவ்யூ வீடியோல. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் திடீர்னு வந்துச்சு, அந்த ஷாப் வந்து இங்கே தான் ஏன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு சண்டே, ஸோ சண்டேனால நமக்கு எப்பவுமே ஃபண்டே இல்லை, பிரியாணி இருந்தாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். சரி, இன்னைக்கு அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேக்அவே வந்து இன்னைக்கு அந்த பிரான்ச்ல அங்கே கிடையாது, நாங்கள் வந்து பெருங்குடியில தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இப்போ பெருங்குடியிலேருந்து எங்கே போ சாரி ஓஎம் இதில் இருக்கேன், ஈசிஆரில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து பெருங்குடி போகணும், போயிட்டு அதை கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிரியாணி எப்படி இருக்க போகுது, என்ன ஏதுன்னு எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. நான் போய் வாங்க போகிறேன், வாங்கி எங்கே சாப்பிட போகிறேன்றது கூட எனக்கு தெரியல. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடலாமா, இல்லை இங்கேயே எங்காச்சும் ரிவ்யூ பண்ணலாமான்னு ஒரே யோசனையிலே இருக்கேன். ஸோ முதல்ல நம்ம போய் அதை வாங்கலாம், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. எனக்கு வந்து 12:35க்கெல்லாம் அவங்க வர சொன்னாங்க, நான் கொஞ்சம் பாஸ்ட் 10 மினிட்ஸ் லேட்டாகவே இருக்கேன். ஸோ நான் போய் வாங்க போகிறேன், வாங்கிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, பேக்கேஜிங் பார்த்துடலாம். பேக்கேஜிங் ரொம்ப டீசென்டான நீட்டான பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு பிரியாணி டப்பா வச்சுட்டு சைடில் குட்டி குட்டியாக 4 டப்பா வச்சுருக்காங்க. எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக டேக்அவே வாங்கிட்டு போகலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்து சிந்தாது. நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த பிரியாணி டப்பா இருக்குல்ல, அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு, நல்ல ரோஸ் கோல்ட் கலரில். எனக்கு அது பார்த்தோன்னே ஒன்று தோணுச்சு, சொன்னால் ஃபனியாக தான் இருக்கும், பட் தட்ஸ் ஓகே. எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி கம்மல், அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே போட்டுக்கலாம்னு தோணுச்சு. நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ டப்பா இருந்தாலும் இந்த டப்பா ஆசைலாம் விடலை பார்த்தீங்களா? என்ன மாதிரியே தோன்ற கேர்ள்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீச். பிரியாணி திறந்தோடனே செம்ம வாசனை, அவ்வளோ வாசமாக இருந்தது. நிறைய காத்தடிச்சுட்டே இருந்துச்சு, வெயிலும் ஜாஸ்தியாக இருந்தது, டப்பா வேறு பறந்து போயிடுச்சு ஒரு பக்கம். ஸோ அதையும் மேனேஜ் எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டப்பாவில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தொக்கு கொடுத்துருந்தாங்க. கத்திரிக்காய் தொக்கு வந்து நல்லா செகப்பாக இருந்தது. எண்ணெய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய், அதில் நல்ல எண்ணெய் சொட்ட சொட்ட இருந்துச்சு. ஸோ நம்ம கேட்டகரி ஆளுங்க போல், அவங்களும் நானும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக பயன்படுத்தி தான் சமைப்பேன், ருசியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நல்ல எண்ணெய் போட்டு சூப்பராக கத்திரிக்காய் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா புளிப்பும் உரப்பும் கலந்துருந்துச்சு.
என்கிட்ட பிளேட் இல்ல, சோ அதனால நான் என்ன பண்ணேனா பிரியாணி எடுத்து அந்த டப்பா மூடிலேயே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சோ எனக்கு வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சாதம் வாங்கி நம்ம டப்பா திறந்து அந்த மூடியில போட்டு போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த ஃபீல் வந்து எனக்கு ஆக்சுவலி அப்போ வந்துருச்சு. சோ பிரியாணி வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கறி வந்து நான் பிச்சு கையில எடுக்கும் போதே நல்லா பஞ்சு பஞ்சா வெந்திருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு அந்த ஆட்டுக்கறி. சாப்பிட்டு பார்க்கும் போது அவ்வளோ டேஸ்டியா இருந்தது, உப்பு உரப்பு காரம் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ரொம்ப காரம்லாம் கிடையாது, இது வந்து பக்கா முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. ஸோ பொதுவாகவே இந்த பாய் வீட்டு பிரியாணியோட பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது, ஆவரேஜான ஸ்பைசியாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரியாணியும் இருந்துச்சு. கத்திரிக்காய் கூட பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெவன்லி காம்பினேஷனாக இருந்துச்சு, பிகாஸ் பர்டிகுலர்லி இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இது நல்லா புளிப்பும் உரப்புமா சூப்பராக இருந்தது. அன்றைக்கி பீச்சே வந்து ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு, யாருமே இல்லை அந்த பீச்சில், அந்த பீச் ஃபுல்லாக காலியாக இருந்தது. நான் மட்டும்தான் அந்த பீச்சில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுவும் அந்த வெயிலில். பாய்விட்டு பிரியாணி தான் எல்லாமே பற்றிலாம் சொல்கிறது பொண்ணும் இல்லை, பாய்விட்டு கல்யாணத்துக்கு போனால் ஒரு பிரியாணி வரும்ல, அந்த பிரியாணியே மாதிரி இருக்குது இந்த பிரியாணி, அவ்வளோதான். இந்த பிவிகே பிரியாணி செட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ், 380 ரூபாய். இது மட்டன் பிரியாணி, அதுக்கு கூட வெங்காய பச்சடி, பிரெட் ஹலுவா, கத்திரிக்காய் சட்னி அண்ட் பிவிகேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்வீட் பீடா கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி செட் வந்து 280 ருபீஸ் அண்ட் முட்டை பிரியாணி செட் வந்து 200 ருபீஸ். பீச்ல பிரியாணி சாப்பிட்டு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரியாணிக்கு என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 9 out of 10 தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அரிசி நல்லா நீட்டு நீட்டமா வாசமா ட்ரெடிஷ்னல் பாய் வீட்டு கல்யாண ஸ்டைல தான் இந்த பிரியாணி இருந்தது. நீங்க கண்டிப்பா இந்த பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, ஃபேமிலியோட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பிரியாணி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல கூட இருக்கு, நீங்க அதுலயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க அதுல போய் அதை படிச்சு பாத்துக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரியாணி நான் சாப்பிட்டுட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நிஜமாகவே கல்யாணத்துக்கு போனால் ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸ்வீட் அண்ட் பீடாவோட அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த பாய் பேபி பிரியாணி வந்து கிரேட் தம்ஸ் அப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், தமிழ் போட வம்சி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ அது வரைக்கும் பாய். பிரியாணி சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்தது. பிரியாணியில் மட்டன் பீஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மட்டன் பீஸ் வச்சுருந்தாங்க, ஆட்டி இறைச்சி நல்லா பெருசு பெருசாக 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பாய் வீட்டு கல்யாணம்னா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நம்ம என்ன போடுவோம், பீடா போடுவோம். ஸோ அதனால் பீடா இருக்குது இந்த டப்பாவில், பீடா வாசனை. அப்படி சொட்டை சொட்டை சூப்பராக இருக்குல்ல, ஜீராவோட அப்படியே நல்லா ஊறி இருக்கு வீடான சாப்பிட போகிறேன். வீடா போட்டு நாக்கு சோக்கணும் அவங்க சேர்ந்துருக்கா. பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை நான் பீச்சில் சாப்பிட்டுட்டேன். ஸோ பாய் ஃப்ரம் திஸ் பிரியாணி பேபி.